மகர ராசி அன்பர்களே, அப்பப்போ மனசில் தோண்டின் இருக்கக்கூடிய பயம், சில விஷயம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள், எல்லாரும் இருக்கானா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற சில எண்ணங்கள், இதெல்லாம் தாண்டி வந்துடுவேல் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். ரொம்ப அன்பானவாளை எப்பவுமே நம்ம ரொம்ப அன்பு வைக்க வைக்க நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பான்ற வருத்தங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அதையும் தாண்டி வருவேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்காதுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டால் மற்றவாளுக்கு மனம் புண்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். யதார்த்தமான வார்த்தைகள் சொல்லுவேல் அது மற்றவாளுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய. பணம், வசதி, பெயர், புகழ் எல்லாம் இருக்குது, ஆனால் மனசில் மட்டும் ஏதோ ஒன்று உறுத்தின்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதெல்லாம் மாறிடும். தெய்வநாமத்தை சொல்லுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குபேரர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.